ஹாய் மக்களே, நான் தான் உங்க சுபின். நம்ம இப்ப எங்க இருக்கோம்னா ஆலப்புல போட் ஹவுஸ் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம போட்ல தான் டிராவல் பண்ண போறோம். இந்த வீடியோல வந்து நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா போட்ல என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் இருக்கு, போட் எப்படி இருக்குன்னு அதை எல்லாத்தையுமே தான் பார்க்க போறோம். இதுக்கு வந்த டிராவல் விளாக் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வாட்டு போட்டிருக்கோம், அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன், அதுவும் பாத்துக்கோங்க. நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் நாங்க இதே மாதிரி போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன் விளையாட்டு வரும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. வாங்க நம்ம அப்படியே கிளம்பலாம். ஒரு போட்ல ஓடி யார் யாரும் போற பாருங்க. கேமராவை பிடிங்க, கேமராவை பிடிங்க, கேமரா பார்த்து கவனம். ராஜேஷ் நம்ம அண்ணன் தான் எப்படியோ நிறைய போட் எல்லாம் சுத்தி அதுக்கு உள்ள தனியா எடுத்து இப்பதான் கொண்டு போயிட்டு இருக்க. ஆனா அந்த போட்ல எங்க வரையும் கூட்டிட்டு போய போயிட்டு வரலாம். இவன் ரொம்ப தூரம் போகணுமா? 35 கிலோமீட்டர். நம்ம இது உள்ள ஒரு 35 கிலோமீட்டர் போய் பார்ப்போம் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இரே பயங்கர ஆசையா இருக்கு உள்ள போய் பார்க்கும் போது என்னெல்லாம் கிடைக்கும். ஆனா இது ஆழம் எவ்வளவு இருக்கும்? 20 மீட்டர் ஆழம். டிரைவர் அண்ணனுக்கு அப்படியே பின்னாடி நம்மளோட ஹாலு. தெரியுது நம்ம இங்க வந்து ஒரு டபுள் பெட் இருக்கு, அதுக்கப்புறம் ரூம்லயே ஒரு ஃபேனும் போட்டிருக்காவா, அடுத்து ஏசியே இருக்கு. அடுத்து இனி நம்ம போக வேண்டியது எக்ஸ்ட்ரா பெட் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில இருக்க வைப்ரேஷன் உங்களுக்கு இதை பாத்தீங்கன்னா தெரியும். ஆமா, என்ன வைப்ரேட் ஆகுது எப்படியா, நல்ல ஒரு மசாஜ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போட்ல சேஃப்டிக்கு நிறைய சாதனம் வச்சிருக்காங்க. இது வந்து அந்த தீ இது அணைக்கிறது உள்ளது. மறுபடியும் ஒரு பில்டிங் நடுவில் இருக்கு தீவு, கனி தீவு நல்லா இருக்கு. நம்ம இனி சீக்கிரம் மட்டும் சுத்தி காட்டிட்டு முன்ன போனோம். அண்ணனுக்கு வழிவிட்டு அண்ணனுக்கு. அதுக்கப்புறம் இங்கே சேஃப்டிக்கு மத்த ரவுண்டு நம்ம இங்க குளத்து உள்ள இறங்குறது இல்ல. அதுக்கு இது இருந்தா இதோட நல்லா இருந்திருக்கு ஆச்சு, அந்த டீ போட நல்லா இருந்திருக்கும். வாங்க நம்ம கிச்சனை போய் பாத்துடலாம். போட்ல கிச்சனா? வா, இங்க சவுண்ட் அதிகமாட்டிருக்க, எவ்வளவு பேசுறது கேக்குதுன்னு தெரியல. இங்கேதான் கிச்சன்,
இங்கேதான் நமக்கு சாப்பாடை ரெடி பண்ணி நமக்கு தரவம் செய்வாங்க. என்ன சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி அவன அதை நம்ம லாஸ்டா சி மதியத்துக்கு முன்னாடி பாத்துடலாம். இங்க ஒரு டோர், உங்க பேரு திலகன். திலகன், நம்ம அண்ணா வந்து நம்ம சாப்பிட்டதுக்கு வாழைக்காய் தவிர இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்காவ. ஆனா மீன் எல்லாம் உண்டா நம்ம சாப்பிட்டதுக்கு? மீன் உண்டா? இப்ப கறிமீன் உண்டா? பாப்போம். நல்லா இருக்கும். பிரிட்ஜ் எல்லாம் இருக்கு பாருங்க, அடி போலி மீன் அடிச்சு பொழிச்சிடா. இப்படத்தேக்கு வாங்கிட்டு வரேன். நிக்குமா போட்டு நம்ம மார்க்கெட்ல போய் பெரிய மீன் வாங்குறேன். பேக் சைடு போமா? பேக் சைடு போயிட்டு போய் பாத்துருவோம். இங்க பாருங்க, நம்ம ஏசிக்கான அவுட்டோர் எல்லாம் இங்கதான் இருக்கு. இதுல நிக்கும் போது அப்படி சொர்க்கத்துல நிக்கிற போல இருக்கு. அட்ட போல இருக்கு. நான் மும்பைக்கு போய் பையன் கேரளா வந்தானு. இனி போட்டு கொஞ்ச தூரம் போன பிறகு அங்க என்னெல்லாம் இருக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணி காட்டேன். அதுவரையும் கொஞ்சம் ரெஸ்ட் அடிக்கும் தொண்டரை. இது எல்லாரையும் சேர்த்து உடக்கியது அது நடக்கும். அது கேமரால இருந்தா நீங்க எங்களையே பார்த்து சிரிச்சிருக்க. அதனால கொஞ்சம் கழிச்சிடாக வீடியோ கனெக்ட் பண்ணு. நம்ம இப்ப போட்டு ஒரு இடத்துல ஒதுக்கி விட்டுருக்கா. இங்க நிறைய கடை எல்லாம் இருக்கு, அதை தான் போய் பார்க்க போறோம். மீன் எல்லாம் இருக்கா? பெரிய இறால் எல்லாம் இருக்கு பாருங்க. பெரிய நண்டு எல்லாம் இருக்கு. வளப்பு மீன், சோப்பியா. இது கடல் மீன். இங்க வளப்பு நம்ம இங்க வந்து பாக்க நேரம் நிறைய வெரைட்டி மீன் எல்லாம் இருக்கு. குளத்து மீன் இருக்கு, கடல் மீன் இருக்கு, அதுக்கப்புறம் இறால், நண்டு. நண்டு எல்லாம் பெரிய பெரிய நண்டு இருக்கு. இங்க பாத்தடா எவ்வளவு பெரிய இறாலுன்னு. நம்ம வந்து இன்னைக்கு சாப்பாட்டு தேவையான மீன் எல்லாம் வாங்கியாச்சு. பயங்கர மழையை வந்துட்டு இருக்கு. நம்ம இனி போட்ல கிளம்பிடலாம். போட்ல இருந்த நேரம் கொஞ்சம் சாலட் ரெடி பண்ணி தந்துருக்காவ, அதை சாப்பிட்டு போவோம். வெள்ளரிக்காய், கேரட், தக்காளி, உள்ளி, ஒரு வெள்ளரிக்காய் பீஸ், டொமேட்டோ. நம்ம இப்ப போட்ல மதிய சாப்பாட்டுக்கு சோறு கூட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டாவ. இப்ப நம்ம மீன் பொறிக்க போறாவ, அத பாக்கலாம். நான் கறிமீனா? ஓகே. ஆ ஓகே. நம்ம மீன் நல்லாவே பொறிஞ்சி ரெடி ஆகிட்டு எல்லாத்தையும் எடுக்க போறோம். ஏற்கனவே ஒரு ட்ரிப் எடுத்தாச்சு, இது லாஸ்ட். மீனோட மனமே பயங்கர மாட்டிருக்கு. அங்க என்ன சிக்கன் பொரியல், சிக்கன் வறுவல், சிக்கன் பொரியல். பொரியலா? இது பொரியலா? வா, நம்ம சாப்பிடுறதுக்கு டைம் ஆயிட்டு, அதனாலதான் போட்ட ஒதுக்கிட்டு இருக்கேன். இங்க ஒதுக்கிட்டு தான் நம்ம சாப்பிட போறோம். இங்க ஒரு சர்ச் எல்லாம் இருக்கு. எப்பவுமே மழை சாரல் வந்து அடிச்சுட்டே இருக்கு அதிகமாட்டு. நம்ம போட்டை ஒதுக்கி விட்டாச்சு. இல்ல, நம்ம போய் இங்க வெளிய போய் என்னெல்லாம் இருக்குன்னு ஒரு ட்ரிப் பாத்துக்கிறோம். சாட போறோம். சாடு சாடு எப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒதுக்கி விட்டேன். நீ ஓட்டணும்? ஆமா, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒதுக்கி விட்டாரு.
இடத்த பாக்கிறதுக்கு பயங்கரமாட்டு இருக்கு, சுத்தி தண்ணி ஆட்டு இருக்கு, அதுக்கப்புறமா இங்க ஒரு சர்ச் இருக்கு. ஆனா கொஞ்சம் பயமாட்டுதான் இருக்கு நிக்கிறதுக்கு. நம்ம வலிக்கு ஏதாவது விழுந்துட்டோம்னா 20 அடி ஆழம் உண்டு. 20 அடியா? 20 மீட்டர். 20 மீட்டர் அதாவது 2 கிலோமீட்டர். 20 மீட்டர்னா 1 மீட்டர் 3.5 அடி. அடி ஆழம் இருக்கு உள்ள போறா. சரி, நம்ம அப்படியே அந்த சர்ச் எல்லாம் போய் பாப்போம். பாருங்க, என்ன மட்டும் காப்பாத்து. இப்ப ஒரு ஆள் எல்லாம் இங்க வந்துட்டுதான் இருக்க. அவன் முழுத்திரி எல்லாம் கொளுத்தி வச்சிருக்கு. அழகான பாமரம் இருக்கு. சர்ச்சுக்கு உள்ள எதுவுமே இல்ல. இது என்ன குழப்பத்தினால இப்படி ஆச்சுன்னு எதுவும் இல்ல, தெரியவும் இல்ல. நமக்கு இத பத்தி ஒன்னும் தெரியல. நாங்க ஏதாவது தப்பா பேசியிருந்தாலும் மன்னிச்சிருங்க. பாருங்க போ, என்ன எல்லாம் ஏதாவது சொல்லும். மாங்கா உண்டா, மாங்கா உண்டா, மாங்கா கல்லடு. இந்த இடத்துல இருக்கும்போது சொர்க்கத்துல இருக்கிறத போல இருக்கு. எந்த அந்த வண்டி சவுண்டு எதுவுமே இல்லாம எங்க ஊர்ல பயங்கர வண்டி சவுண்ட் ஆட்டி இருக்கோம். இங்க வெறும் குருவி சவுண்டு, அதுக்கப்புறமா இந்த காத்து சவுண்டு, இந்த தண்ணியோட சவுண்டு மட்டுமே இருக்கிறது. அது வேற ஒரு லெவல் ஃபீல் ஆட்டு இருக்கு. எப்படி கண்டிப்பா வேற லெவல் ஃபீல் ஆயிருக்கு. காட்டுங்க சும்மா இடம். என்ன சமையல் பண்ணும் போதே ரொம்பவே மனமாட்டு இருந்துச்சு. அத சாப்பிடுறதுக்கு தான் பயங்கர இதாட்டு இருக்கு, ஆசையாட்டு இருக்கு. நம்ம போய் சாப்பிட்டுலாம் பாருங்க. கேரளா வந்தா நம்ம சாப்பிடும் வர. இந்த இடத்துல பாத்துவாங்க, இங்க பாருங்க இந்த ஆட்டு இருக்கு. இதுல விழுந்துனா அவ்வளவுதான். கண்டா கேளுங்க, இதுல எல்லாம் விழுந்தாச்சுன்னா அவ்வளவுதான். அதனால பைய எட்டி வச்சு போயிடணும். நம்ம சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிட்டு எல்லாமே டேபிள்ல செட் பண்ணிட்டு என்னெல்லாம் இருக்குன்னு பாக்கலாம். இதுல வெண்டைக்காய் கூட்டு, அடுத்து கொஞ்சம் உள்ளி அச்சாறு, அடுத்து சிக்கன் பொரிச்சது, கறிமீன் பொரிச்சது, அப்பளம், அடுத்து சாம்பார், அடுத்து உருளைக்கிழங்கு கூட்டு இருக்கு, அடுத்து ரசம், அடுத்து சோறு, அடுத்து வாழைக்காய் பொரியல், அடுத்து நம்ம வாங்கிட்டு வந்த ஏத்தம்பழம். நம்ம அண்ணன் தான் சாப்பாடு எல்லாமே தயார் பண்ணி இருந்தது. நம்ம அண்ணனை ஃபர்ஸ்டே நம்ம பார்த்துட்டோம், போட்டு ஓட்டிட்டு வந்தது. நம்ம ராஜகுமாரன் வாரி வழக்கு வள்ளல் எல்லாருக்கும் சோறெல்லாம் நிறைய போட்டு தெரிக்காம ராஜகுமாரன் அளவு பார்த்து வைக்கல. எக்ஸ்போர்ட் எல்லா பிளேட்லயுமே எல்லா அளவும் கரெக்டான அளவுல ராஜகுமார் அண்ணன் பரிமாறி வச்சுட்டாவ. இனி நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பாத்துடலாம் எல்லா ஃபுட்டும் எப்படி இருக்குன்னு. நம்ம ஆலப்புழ போட் ஹவுஸ்ல கிடைச்ச சாப்பாடா சாப்பிட்டு டேஸ்ட் பண்ண போறோம். எல்லாத்தையும் சாப்பிட தொடங்கிட்டாவ. யாட்டா பசி பயங்கரா. கறிமீன் சாப்பிட போறேன். அவைய கறிமீன் சாப்பிடாவ. நான் லெக் பீஸ் அது கறிமீன் காயில இருந்து பிடிக்க கறிமீன். கறிமீன் முதல் முதல்ல அப்படி சூப்பர் டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்கலாம். நானும் கறிமீன் பஸ்ல சாப்பிடுறேன். சூப்பரா இருக்கு. ஃபுட் எல்லாம் சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. நான் இப்பதான் கறிமீன் சாப்பிட போறேன். அந்த மீனோட டேஸ்ட் என்னன்னா மாமிசம் வந்து கம்மியா இருக்கும், டேஸ்ட் வந்து அருமையா இருக்கும். மீன் வந்து வெளியே வந்து ஜாஸ்தியா இருக்கும். எப்பவுமே இந்த மீன் வாங்கி சாப்பிடும் போது நம்ம உடம்புக்கு எல்லாம் நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும், நல்லா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க. ஓகே, மீனோட டேஸ்ட் மொத்தமாவே வித்தியாசமாட்டு இருக்கு. நம்ம வீட்டை கிட்ட சாப்பிட மீனோட நல்லா இருக்கு. நம்ம இனி சோத்த கூட வச்சு டேஸ்ட் பண்ணோம். சாப்பாடோட இந்த கிளைமேட் தான் சூப்பரா இருக்கு.
அதான் நம்ம ஜெகதீசமே ஸ்பெஷல் சொல்லியது பாத்தீங்களா, இவ்வளவு சாப்பாடை வச்சுட்டா ஒரு சாப்பாட ஃபீல் பண்ணாம கிளைமேட்ட ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்து போட்ல மீனும் பிடிச்சிட்டு இருக்காவா, அதை நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம். அங்க போய் எல்லாத்தையுமே பேசணும். சரி, நம்ம இன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டு இந்த வீடியோவை பாக்கலாம். நம்ம எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இனி ரொம்பவே டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு இங்க வேற ஒரு போட்ல இருந்து வந்த எல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருக்காவா, அது கூட சேர்ந்து நாங்களும் மீன் பிடிக்க போறோம். அந்த வீடியோவை இதுவும் கூட கனெக்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா இதுவே கொஞ்சம் பெரிய வீடியோவாட்டு வந்திருக்கோம். எப்படின்னு தெரியல, எடிட் பண்ணும் போதுதான் தெரியும். ஆனா இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து அடுத்த வீடியோவாட்டா அடுத்த பார்ட்டாட்டு போடியா, அதுல வந்து மீன் பிடிக்கிறது ஈவினிங் எப்படி இருக்கு, நைட்டு சாப்பாடு என்னெல்லாம் தர வேணும், அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் நாங்க அடுத்து போடிய வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் விளையாட்டு வரும். இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணி விடுங்க. சரியா, இதே மாதிரியே டிஃபரெண்டா அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். இனி மீன் பிடிச்ச போ நமக்கு வரீங்க.